இன்னைக்கு வந்து எங்களுடைய கிரகப்பிரவேசம் ஆக்சுவலா. ஸோ நாங்கள் வந்துட்டு வீடு வாங்குவோன்ற ஒரு கனவுலாம் இருந்தது ஆக்சுவலா, பட் இவ்வளோ சீக்கிரம் வாங்குவோம், அதாவது மேரேஜ் ஆகி ஒரு 3 வருஷத்துக்குள்ளே வீடு வாங்குவோன்றதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணதில்லை. 4 வருஷத்துல வந்து வீடு வாங்குவோன்ற ஒரு எக்ஸ்பெக்டே பண்ணதில்லை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல் ஹவுஸில் தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு, பட் என்றைக்கா இருந்தாலும் ஒரு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. ஒரு நாள் சும்மா படத்துக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பார்த்தோம். பட் அங்கே வந்து மேனர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது சரி நம்ம என்ன வாங்கவா போகிறோம், வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை போய் வந்து பார்த்தோம். வந்து பார்த்ததும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரியே நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ட்ரை பண்ணி ஆரம்பித்து இந்த ப்ரிப்பரேஷனில் லாஸ்ட்டு டிசம்பர் இருக்காது நவம்பர் நினைக்கிறேன், நவம்பர்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணோம். இப்போ வீடு வாங்கினது எனக்கு ரொம்ப ஈஸியாக வாங்கிட்ட மாதிரி இப்போ ஃபீல் ஆகுது. ஆனால் இதுக்கு அந்த இடையில இருந்த ஒரு 4 மந்த்ஸ் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. லோனில் தான் வாங்கியிருக்கோம், ஆனால் லோன்னு கிடைக்கிறதே வந்து கிடைக்குமா கிடைக்காதா ஒரு கட்டத்தில் கிடைக்காது, சரி அவ்வளோதான் விட்டுடலாம் அப்படின்னு நினச்சோம். பட் எதிர்பாராமல் சடனாக இப்படி ஒரு செகண்டில் லைஃபே மாறுங்கிற மாதிரி திடீர்னு ஒரு நாள் எதெல்லாம் நெகட்டிவாக இருந்துச்சோ ஒரே நாள் எல்லாமே பாசிட்டிவாக மாறிடுச்சு. ஸோ அந்த ஒரு நாள் இன்னைக்கு வந்து நாங்கள் நியூ ஹோம்க்கு வந்துட்டோம். எங்களோட வீடு எப்படி இருக்குது, எங்களோட வீடை ப்ராசஸ் எப்படி பண்ணோம், நாங்கள் வீடை எப்படி வாங்கணுன்ற வீடியோஸ் அடுத்தடுத்த ரீல்ஸில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அப்புறம் எங்களோட வீடு எப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, எங்களோட மற்ற விஷயங்களும் ஃபாலோ பண்ணுங்க. சின்ன கிளாரிட்டி, எங்களுக்கு வந்து ஒருத்தரோட இன்கம் தான், அப்புறம் வந்து வேலைக்கே போகலன்னுலாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கிறதால தான் ரெண்டுத்தையுமே மேனேஜ் பண்ண முடியுது. சிங்கிள் இன்கம்மை வச்சே தான் நாங்கள் நியூ ஹோம் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ட்ரீம்ஸ் வச்சுருப்பாங்க, பட் துணிஞ்சு இறங்குனா நம்பிக்கையோடு இறங்குனா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நாங்களும் அப்படி தான் இறங்கணும். ஏன்னா வீடே வாங்க முடியாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். சும்மா பார்க்க வந்து போய் பார்க்கறதுல என்ன ஆகிட போகுதுன்னு நினச்சோம், ஆனால் இன்னைக்கு வாங்கிட்டோம். அதை எங்களாலையும் நம்ப முடியல. இதே போல் நிறைய பேர் இதை பார்த்து நீங்கள் இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு போய் சும்மா போய் பாருங்கள் பிடிச்சா, பட் அது கண்டிப்பாக எல்லாருக்கும் கை கூடும் நான் நம்பிக்கை வச்சுருக்கேன். அப்புறம் இது வரைக்கும் நாங்கள் சோஷியல் மீடியாவால் எதுவுமே ஏர்ன் பண்ணது கிடையாது. அப்படிதான் வீடு வாங்கணும்னு எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க, இல்லவே இல்லை 1 ரூபா கூட இது வரைக்கும் ஏர்ன் பண்ணது கிடையாது. பட் இனிமே பண்ணுவோம் உங்களோட சப்போர்ட்னால. ஸோ தேங்க்யூ.